நம்ம நீங்கள் என்ன பார்க்க டிஎன் டிஎன்யுஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கான எக்ஸாமினேஷன் வந்து நெக்ஸ்ட் மந்த் நடக்கிறப்பதாக சொல்லியிருக்காங்க அதாவது ஆகஸ்ட் இருபத்தாறு இருபத்தி ஏழு நடக்கிறப்பதாக சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமினேஷனோட நம்ம வந்து சிலபஸ் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் ஆனால் எல்லா சிலபஸும் நம்ம பார்க்க போகிறதில்ல இப்போதைக்கு நம்ம என்ன சிலபஸ் பார்க்க போகிறோம்னா சைக்காலஜி சம்மந்தப்பட்டது அதாவது நீங்கள் இந்த கொஸ்டின் அண்ட் வந்து நீங்கள் படிக்கவே தேவை இல்லைங்க நீங்கள் வந்து உங்கள் மைண்டில் வந்து நீங்கள் வந்து இந்த கொஸ்டின் டான்சரை வந்து நீங்கள் வந்து வச்சுருந்தா இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு நாலேஜ் உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் படிச்சிருந்தால் சின்ன ஒரு நாலேஜ் வரைக்கும் நீங்கள் இருந்தால் இருந்தால் போதுங்க இந்த இருபத்தஞ்சி கொஸ்டினை வந்து நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணலாங்க இந்த சைக்காலஜி அதாவது பகுதி ஆல கேட்கப்படுற உளவியல் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து நம்ம கேட்கப்படலாங்க நீங்க உளவியல் சொன்னால் அதில் நிறைய டாபிக் இருக்குங்க அதை நீங்கள் எதுங்க கவர் பண்ணனும் அதில் என்னென்ன டாபிக் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அதாவது தொடர்பு அண்ட் தொடர்புக்குள் திறன் சம்மந்தப்பட்ட டீட்டெயிலு நியூமெரிக்கல் அனாலிசிஸ் அதாவது எண் பகுப்பாய்வு சம்மந்தப்பட்ட டாபிக்கு லாஜிக்கல் அனாலிசிஸ் தருக்க பகுப்பாய்வு சம்மந்தப்பட்ட டாபிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மென்டல் எபிலிட்டி அதாவது உங்களோட அறிவு திறன் சம்மந்தப்பட்ட டாப்பிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தகவல்களை கையாளும் திறன் அதாவது இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் ஸ்கில்ஸ் அந்த மாதிரிப்பட்ட டாப்பிக்கில் உள்ள கொஸ்டின் ஆன்சர் வந்து நீங்கள் கிளியராக தரவு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒவ்வொரு டாப்பிக்கில் உள்ள கொஸ்டின் அன்ஸ் ஆன்சர் வந்து எப்படி கேட்கப்படுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் வந்து என்ன மாதிரி இதெல்லாம் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் அன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாடல் கொஸ்டின் அனுசி பார்த்தீங்கன்னா கீழ்காணும் வாக்கியத்தில் சரியான தொடரை தேர்வு செய்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானையின் கண்கள் சிறியது யானையின் கண் சிறியது யானையின் கண் சிறியது யானையின் கண்கள் சிறு என அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுலயே உங்களை நீட்டா புரியும் ஒரு இது இருந்ததுன்னா கண் ரெண்டு கண் இருந்ததுன்னா அது கண்கள் அப்படின்னு சொல்லும்போது யானைக்கு வந்து ரெண்டு கண்கள் அப்ப அது கண்கள் நம்ம தான் வந்து மென்ஷன் பண்ண ஏ டி இந்த ரெண்டுல தாங்க ஒன்று கரெக்டுன்னு உங்களுக்கு தெரியும் எல்லாருமே வந்து யானையின் கண்கள் சிறியது எது அப்படின்னு உள்ளதுதான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஆனா டி தாங்க அதில் கரெக்டாக வரும் யானையின் கண்கள் சிறு என அதுதாங்க அதில் கரெக்டான ஆன்சர் வரும் அதே போல் முல்லை நிலத்தின் தொழில்கள் எது இந்த மாதிரி பட்ட டாப்பிக் அதான் அதுவும் இங்கே படித்தது தாங்க உங்களுக்கு வந்து படித்தது சம்மந்தப்பட்டதாக அதை வந்து கேட்பாங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு மென்டல் சம்மந்தப்பட்டதெல்லாம் கேட்பாங்க கலகல இலக்கண குறிப்பு அந்த மாதிரிப்பட்ட டாப்பிக்கெல்லாம் வந்து கோ என்பது சொல்லின் பொருள் என்பது கேட்கணும் அரசன் அரசனார் வரும் இந்த மாதிரி பட்ட டாப்பிக்கு நீங்கள் கவர் பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் அனாலிசிஸ் அதாவது என் பகுப்பாய்வு சம்மந்தப்பட்ட இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாணயத்தை சுண்டும் பொழுது தலை விழுவதற்கு நிகழ்வு தகவல் என்னென்னு கேட்பாங்க பெருசாக கேட்க மாட்டேன் சின்னதாக தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாணயத்தில் வந்து ஒரு ஹெட் இருக்குது ஒரு டெயில் இருக்குங்க அது நீங்கள் ஏ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜீரோ அது கிடையவே கிடையாது பி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன் பை டூ கொடுத்துருக்காங்க சி பார்த்திங்கன்னா ஒன்று கொடுத்துருக்காங்க டி பார்த்தீங்கன்னா ரெண்டு கொடுத்துருக்காங்க ஒரு தடவை சுண்டும் போது ஒன்று தான் விழும் அப்படின்னா டியும் கிடையாது ஏயும் கிடையாது அப்போ நமக்கு பிக்கு மட்டும் தாங்க நம்ம வந்து டவுட்டு கண்டிப்பாக வருங்க அப்போ நீங்கள் பிக்கு பார்த்தீங்கன்னா ஒன் பை டூ சிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு நாணயத்தை சுண்டும் பொழுது வந்து தலை விழுவதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் டைல் இருக்குது அப்போ ரெண்டு ரெண்டுமே விலகு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு தலை விலக வாய்ப்பு இருந்தீங்கன்னா ஒன்று பை டூ அதாங்க கரெக்ட் ஆன்சர் அடுத்து இந்த மாதிரிப்பட்ட டாப்பிக் எல்லாமே உங்களை கேட்பாங்க அதாவது ஏ அளவு ஆரமும் பி அளவு உயரமும் கொண்ட நேர்வட்ட கூம்பின் கன அளவு என்னன்னு கேட்பாங்க இந்த மாதிரி பட்டதெல்லாம் எண் பகுப்பாயில் அதாவது நியூமெரிக்கல் அனாலிசிஸில் கேட்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் அனாலிசிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் சம்மந்தப்பட்டது அதாவது லெட்டர் சம்மந்தப்பட்டதில் குழப்பி குழப்பி கொடுக்கறது உங்களுக்கு வந்து அந்த இந்திய வந்து அந்த கணக்கு சம்மந்தப்பட்டதாக புத்தகம் என்பதை கடிகாரம் என்பது அழைத்தால் கடிகாரம் என்பதை பை என்று அழைத்தால் அந்த மாதிரி பட்ட இதெல்லாம் கேட்பாங்க அதில் வந்து லாஸ்ட்டாக வந்து எதுன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி ஆப்ஷனு இமேஜி கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு இசட் எக்ஸ்வி டிஆர்பி என்எல்ஜி டேஷ் அதுல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து நீங்க ஈஸியா ஆட் பண்ணுங்க ஏபிசிடினு வந்து இசட் வரைக்கும் எழுதி இந்த இசெட் எத்தனை நம்பர்ல வருது எக்ஸ் எத்தனா நம்பர் வருது வி எத்தனை நம்பர் வருது அடுத்த டிஆர்பி எப்படி வருது என்எல்ஜி எப்படி வருது அதே மாதிரி நீங்க கண்டுபிடிச்சி அந்த ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கேள்விக்குறி இட்ட இடத்தை நிரப்புங்கள்னு சொல்லிட்டு இந்த இமேஜ் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் கேட்பாங்க இமேஜ் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஈஸியாக தெரியுங்க இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்களே வந்து அந்த பேலன்ஸ் இருக்குறத அப்படியே வரையணுங்க ஒரு ரவுண்டை போட்டு உங்களுக்கு அந்த மைண்ட் திறன்லேயே அதை வந்து வரைஞ்சி பார்க்கணும் வரைஞ்சிட்டு அந்த ஒரு அந்த ஒரு அந்த கொஸ்டின் மார்க் போட்டு அந்த ஆப்ஷனை மட்டும் நீங்கள் வந்து வெளியே எடுத்துகிட்டு அதில் வந்து எது மேட்ச் ஆகுதுன்னு நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணிப்பாங்க அப்போ ஏ பார்த்தீங்கன்னா அந்த வெளியில் போகிற அந்த ரவுண்டில் ஏ ஏசி பி மூணுமே டச் ஆகிருக்கு பி மட்டும்தான் டச் ஆகலை அப்போ நம்ம வந்து அதை கண்ணை முடிவிட்டு ஆன்சர் பண்ணிடலாம் அது பி தான் இருந்தாலுமே நீங்கள் வரைஞ்சி பார்த்துட்டு தான் இதுக்கு வந்தாலும் ஆன்சர் பண்ணணுங்க அதே போல் அடுத்த கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாடல் உங்களுக்கு வந்து ஒரு இமேஜ் சம்மந்தப்பட்ட கொடுத்துருக்காங்க ஒரு க ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் மேலே ஒரு கட்டம் கொடுத்துருக்காங்க அதை வந்து இந்த சைடு வந்து அவங்க வந்து ரெண்டு துண்டாக அதை ஆப்ஷனை வெட்டி போட்டிருக்காங்க அதே போல் ரெண்டாவது இமேஜ் அந்த முக்கோணம் கொடுத்து மேலே ஒரு செவ்வகம் மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கு இந்த செட் கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க அது எது வரும்னு அதில் நீங்கள் எந்த டவுட்டுமே இல்லை ஏ பி இந்த ரெண்டில் தாங்க டவுட் உங்களுக்கு வரணும் அது ஏ பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து அந்த முக்கோணத்தில் வந்து கரப்பு கொடுக்கல பியில் கொடுத்துருக்காங்க பி ஆன்சர் தாங்க கரெக்டாக அதை கண்ணை மூடிட்டு போட்டுடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மென்டல் எபிலிட்டி அதாவது அறிவு திறன் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் கேட்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விகிதம் சம்பந்தப்பட்டது இதோட மதிப்பு என்ன ரெண்டு இன்டு ஐநூறு மைனஸ் ஐ நானூறு பகுத்தில் ஐந் ஐம்பது ப்ளஸ் எட்டு இதுக்கெல்லாம் மதிப்பு என்னென்னு கேட்பாங்க இதுக்கு வந்து ஆயிரம் வருங்க அதாவது மைனஸ் நானூறு பகுத்தில் ஐம்பது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டு வருங்க அடுத்தது ரெண்டு ரெண்டையும் நீங்கள் எட்டையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு பத்து வருங்க பத்தையும் நீங்கள் வந்து இது பண்ணி வகுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் ஆப்ஷன் வரும் அதில் நீங்கள் பற்ற கழிச்சிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வருங்க பத்து மைனஸ் எட்டு அதில் ரெண்டு ஆப்ஷன் ரெண்டு இன்ட்டு அஞ்சு ஆயிரம் வருங்க இந்த ஆப்ஷனு நீங்கள் போட்டு பார்த்தா ஈஸியாக படிச்சாலும் அதே போல் மென்டல் எபிலிட்டியில் வந்து உங்களுக்கு இமேஜ் சம்மந்தப்பட்டதில் வந்து வென் டைக்ராம் சம்மந்தப்பட்டது வருங்க ஆண்கள் ஆசிரியர் தச்சார் அந்த மாதிரிப்பட்ட ஆப்ஷனில் வந்து உங்களை வந்து நீங்கள் கரெக்டாக அந்த வென் டைக்ராம் வந்து டைக்ராம் பண்ணி நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் ஸ்கில்ஸ் அதாவது தகவல்களை கையாள திறன் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் வந்து உங்களுக்கு ஏபிசிடி அப்படி ஒரு மூணு இது கொடுத்துருப்பாங்க அதில் உள்ள அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சரில் வந்து உங்களுக்கு ரெண்டு மூணு கொஸ்டின் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த கொஸ்டின் அந்த ஒரு ஒரு டாப்பிக்கிலே ஒரு 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 கொஸ்டின்லேயே உங்களுக்கு மூணு நாலு வந்து ஒரு கொஸ்டின் டாபிக் எடுத்து உங்களை ஆன்சர் வந்து பண்ண வைப்பாங்க அவங்க அது வந்து ஒரு நல்லாயிருக்கும் அதே மாதிரி இமேஜ் கொடுத்து அந்த இமேஜுக்கான உங்களுக்கு வரைய டேக்ராம் கொடுத்து அதோட பங்கு எவ்வளோ அதோட பெர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது அந்த மாதிரிப்பட்ட டாபிக் எல்லாமே வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஹேண்டில் ஸ்கில்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரிப்பட்ட டாபிக் இருபத்தஞ்சு கொஸ்டின் தாங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சைக்காலஜி அதாவது உளவியல் சம்மந்தப்பட்டதில் வந்து எஸ்ஐ எக்ஸாம் கேட்கப்படும்ன்னு சொல்லியிருக்கேன் அங்கே இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு டிஎன்யூஎஸ்ஆர் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ அந்த டாப்பிக்கில் இருக்குது இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் மேலும் அப்டேட் வந்து அறிஞ்சவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி